வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360 சேனல்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரும்போது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பட்டன் அமைக்கி உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் அவங்க மாதவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த ஆசனா பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசனாவோட நேம் வந்து கும்பகாசனா அப்படின்ற ஆசனா தான். இது ரொம்பவே பேசிக் லெவல் ஆஃப் ஆசனா, அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிக்கிறக்கூடிய ஒரு ஆசனா தான். ஆனால் இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். என்னென்ன பெனிஃபிட்ஸ், இந்த ஆசனா பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆசனா நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த ஒரு ஆசனா தான். ஒரு குழந்தைகிட்டேருந்து நீங்கள் இந்த ஒரு பொசிஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அது இப்போ நான் இமேஜில் போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள். இதுதான் வந்து பொசிஷன். நம்ம கை ரெண்டையும் தரையில் ஊண்டி நம்ம உடல் வந்து அதுக்கு இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் தான். இந்த பொசிஷன் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கைகள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃபுல் உடம்பையும் வந்து தாங்கி நிற்கும். ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கோர் ஸ்ட்ரென்த் அல்லது கோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கோர் ஸ்ட்ரென்த்தும் கோர் மசில்ஸும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆசனா வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து அடுத்தடுத்த ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆசனாவுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்படி நிற்கிறதுனால ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் உங்களுக்கு வந்து வலுவாகும். அப்புறம் கழுத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்கனக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்டெல்லாம் வந்து உங்களுக்கு சீராக செயல்படுறதுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்கும் இந்த ஆசனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வயிற்றில் உள்ள தசைகள் வந்து இறுக்கமடையும் இதை செய்கிறதுனால. சரி ஓகே, இதை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 5 வயசை தாண்டின ஒரு குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் நம்மளால் செய்ய முடிகிற ஏஜ் இருக்க வரைக்கும் நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். அது போக பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து நடுங்க ஆரம்பிக்கும், எதை தூக்குனாலும் செஞ்சாலும் வச்சாலும் வந்து நடுங்கும். அதுக்கு இருக்க நரம்போட ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுறதுக்கும் இந்த ஆசனா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ஆசனா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம்.